அதிமுக பொதுக்குழு தீர்மான மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் 4 பேர் மட்டுமே ஓ பன்னீர்செல்வம் பக்கம் உள்ளனர் என்று பழனிசாமி தரப்பு தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. அதிமுக வழக்கில் இடைக்கால கோரிக்கை விசாரிக்கப்பட மாட்டாது என்பது உயர்நீதிமன்றத்தின் முடிவாக உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சார்பாக பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதிமுக பொதுக்குழு தீர்மான மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றனர். அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் 4 பேர் மட்டுமே ஓ பன்னீர்செல்வம் பக்கம் உள்ளனர் என்று பழனிசாமி தரப்பு தற்போது தகவல்களை தெரிவித்து வருகிறது. கட்சி நடவடிக்கைகளை நீதிமன்றம் வழக்குகள் மூலம் இழுத்தடிக்கின்றனர் என்றும் அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். அதிமுக வழக்கில் இடைக்கால கோரிக்கை விசாரிக்கப்பட மாட்டாது என்பது உயர்நீதிமன்றத்தின் முடிவாக உள்ள நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதிமுக பொதுக்குழு தீர்மான மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தற்போது நீதிபதிகள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் 4 பேர் மட்டுமே ஓ பன்னீர்செல்வம் பக்கம் உள்ளனர் என்று பழனிசாமி தரப்பு தற்போது வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். கட்சி நடவடிக்கைகளை நீதிமன்ற வழக்குகள் மூலம் இழுத்தடிக்கின்றனர் என்பதும் பழனிசாமியின் தரப்பு வாதமாக உள்ளது. கட்சி தினந்தோறும் கூட்டங்களை கூட்டும் என பழனிசாமி தரப்பு தற்போது வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். அதிமுக வழக்கில் இடைக்கால கோரிக்கை விசாரிக்கப்பட மாட்டாது என்பதும் உயர்நீதிமன்றத்தின் முடிவாக உள்ளது. அதிமுக உறுப்பினர் சேர்க்கை நீக்கம் வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மான மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தற்போது இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர். கட்சி நடவடிக்கைகளை நீதிமன்ற வழக்குகள் மூலம் இழுத்தடிக்கின்றனர் என்று பழனிசாமி தரப்பு தற்போது தமது வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். கட்சி தினந்தோறும் கூட்டங்களை கூட்டும் என்றும் பழனிசாமி தரப்பு தற்போது வாதங்களை தெரிவித்து வருகின்றனர். பொதுச் செயலாளர் தேர்தல் முடிந்துவிட்டது, பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உள்ளது என்பதும் பழனிசாமி தரப்பு வாதமாகும். அதிமுக வழக்கில் இடைக்கால கோரிக்கை விசாரிக்கப்பட மாட்டாது என்று உயர்நீதிமன்றம் தமது முடிவை தெரிவித்திருக்கிறது. அதிமுக உறுப்பினர் சேர்க்கை நீக்கம் வழக்கின் இறுதி தீர்ப்பு கட்டுப்பட்டது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கின் வாதங்கள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பழனிசாமி தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். பொதுச் செயலாளர் பதவியில் செயல்படவும் கட்சி செயல்படவும் எந்த இடையூறும் செய்யவில்லை என்று ஓபிஎஸ் தரப்பிலும் தற்போது வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதிமுக வழக்கில் இடைக்கால கோரிக்கை விசாரிக்கப்பட மாட்டாது என்பது உயர்நீதிமன்றத்தின் முடிவாக உள்ளது. அதிமுக உறுப்பினர் சேர்க்கை நீக்கம் வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மான மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதனை தெரிவித்திருக்கின்றனர். அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களில் 2665 பேரில் 4 பேர் மட்டுமே ஓ பன்னீர்செல்வம் பக்கம் இருக்கின்றனர் என்று எடப்பாடி தரப்பு தற்போது வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். கட்சி நடவடிக்கைகளை நீதிமன்ற வழக்குகள் மூலம் இழுத்தடிப்பதாகவும் முடக்குவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். கட்சி தினந்தோறும் கூட்டங்களை கூட்டும் என்றும் எடப்பாடி தரப்பு தெரிவித்துள்ளது. பொதுச் செயலாளர் தேர்தல் முடிந்துவிட்டது, பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உள்ளது என்றும் பழனிசாமி தரப்பு தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருதரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களில் 2665 பேரில் 4 பேர் மட்டுமே ஓபிஎஸ் தரப்பில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். கட்சி நடவடிக்கைகளை நீதிமன்ற வழக்குகள் மூலமாகவும் இழுத்தடிப்பதாகவும் தமது வாதங்களை தெரிவித்து வருகின்றனர். கட்சி தினந்தோறும் கூட்டங்களை கூட்டும் என்றும் பழனிசாமி தரப்பு தெரிவித்துள்ளது. பொதுச் செயலாளர் தேர்தல் முடிந்துவிட்டது, பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உள்ளது என்பதால் கூட்டங்களை கூட்டி தற்போது முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு விளக்கம் அளித்துள்ளது.
கர்நாடக தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு ஏப்ரல் 20 கடைசி நாள் என்பதால் தான் செயற்குழு கூட்டப்பட்டது என்றும் பழனிசாமி தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. அதிமுக வழக்கு விசாரணையை 20 தேதிக்கு நீதிபதிகள் தற்போது ஒத்திவைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் பொதுச்செயலர் தேர்தலை தடை விதிக்க வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்புல வந்து வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி குமரேஷ் பாபு வந்து அதிமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என்றும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்கவும் மறுத்துவிட்டார். இந்த நிலையில தான் அந்த மனுக்கள் எல்லாம் எதிர்த்து, அதாவது தனி நீதிபதி தள்ளுபடி செய்த அந்த உத்தரவை எதிர்த்து இரு நீதிபதிகள் அமரும் முன்பு ஓபிஎஸ் தரப்புல மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிபதிகள் மகாதேவன், நீதிபதி முகமது சம்பிக் ஆகியோருடைய அமர்வு முன்பு இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் நான் வந்து ஒரு விரிவான விசாரணை நடத்தி இறுதி உத்தரவு குறிப்பிடுகிறேன் என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். அதற்காக வரும் 20 தேதியும் 21 தேதியும் தொடர்ந்து விசாரணை நடத்தலாம் என்றும் அதுக்கான தேதியும் நிர்ணயிக்கப்பட்டு அதுக்கான நேரமும் குறிக்கப்பட்டு விசாரணை நடைபெறும் என்று நீதிபதிகள் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் நேற்று வந்து ஓபிஎஸ் தரப்புல மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி அவர் வந்து என்ன தெரிவித்தார் என்றால், அதாவது ஏற்கனவே வழக்கு விசாரணை 20 தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் வந்து வருகிற 16 தேதி நடைபெற இருக்கிறது. எனவே இந்த வழக்கை உடனே எடுத்து விசாரிக்க வேண்டும், ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது வந்து நீதிபதிகள் வந்து விசாரணையின் போது அனைத்து தரப்பினருமே நீங்கள் வந்து இறுதி விசாரணைக்கு 20 தேதி ஒப்புக்கொண்ட பின்பு ஏன் இந்த முறையீடு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த பன்னீர்தரப்பு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் மணிசங்கர் வந்து 16 தேதி செயற்குழு கூட்டம் கூட்டப்பட உள்ளது, மேலும் வந்து கர்நாடகா தேர்தல் மற்றும் புது உறுப்பினர்கள் குறித்து விவாதிப்பதற்காக அவர்கள் கூட்டம் இருக்கிறார்கள், அதனால் தான் இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்திருந்தோம், அந்த முறையீடை நாங்கள் செய்திருந்தோம் என்று அவர்கள் தரப்புல அந்த பதில் என்பது தெரிவிக்கப்பட்டது. அதற்கு வந்து இபிஎஸ் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் எதுவுமே நடக்காது என்றும் 6 மாதங்களில் உறுப்பினர் சேர்க்கை முடிந்து விடாது என்றும் வந்து அவர் வந்து பதிலளித்தார். அதற்கு எதிர்வாதமாக ஓபிஎஸ் தரப்புல அவர்களுடைய எண்ணங்கள், அதாவது இபிஎஸ் தரப்புடைய எண்ணங்களுக்கு ஒத்துவராத உறுப்பினர்களுக்கு கார்டு புதுப்பிக்க மாட்டார்கள் என்றும் அவர் வந்து வாதிட்டார். மேலும் வந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வந்து உறுப்பினர் சேர்க்கை நீக்கம் வந்து அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்றும் எந்த ஒரு இடைக்கால கோரிக்கையும் விசாரிக்கப்படாது என்றும் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம், அதுதான் நீதிமன்றத்தினுடைய முடிவும் என்று அவர்கள் வந்து நீதிபதிகள் வந்து தெளிவுபடுத்தினார்கள். மேலும் வந்து பன்னீர் ஓபிஎஸ் தரப்புல என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது என்றால், மீண்டும் அதாவது கர்நாடக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் சேர்க்கை குறித்தும் ஏப்ரல் 14 செயற்குழு கூட்டப்பட்டுள்ளதாகவும் கட்சி எம்பி எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட நிர்வாகிக்கு அழைப்பு விலக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து அவர் வந்து சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களில் இரண்டு பேர் வந்து எம்எல்ஏக்களாக உள்ளார்கள். நீக்கத்தை எதிர்த்த வழக்கு நிலுவையில் உள்ளதால் ஏதாவது இடைக்கால உத்தரவு, இந்த செயற்குழு கூட்டம் தொடர்பாக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அதற்கு இபிஎஸ் தரப்புல வந்து என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது என்றால், பொதுச் செயலாளர் தேர்தல் என்பது முடிந்துவிட்டது, பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உள்ளது, என்ன முடிவெடுத்தாலும் இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு கட்டுப்பட்டதுதான் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் தெரிவித்தார். மேலும் வந்து 265 பொதுக்குழு உறுப்பினர்கள் 4 பேர் தான் அவர்கள் பக்கம் என்றும் கட்சி நடவடிக்கைகளை நீதிமன்ற வழக்குகள் மூலம் இழுத்தடிக்கின்றனர் என்றும் கட்சி நடவடிக்கையை தொடர வேண்டும், கட்சிகள் நடத்தப்பட வேண்டும், எனவே கட்சியினுடைய தினந்தோறும் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும், எனவே எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று அவர்கள் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை பொறுத்தளவு எந்த முடிவு எடுத்தாலும் இந்த மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்பு கட்டுப்பட்டது, எனவே தற்போது உறுப்பினராக உள்ளவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் கட்சி நடைபெற வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் வந்து இந்த வழக்கு விசாரணை வந்து 20 தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.